வெல்கம் டு கத்தார் இன்ஃபோஸ் யூடியூப் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி கத்தாரில் என்னென்ன இம்பார்ட்டண்ட் நியூஸ் இருக்குன்னு பார்க்கலாம். அல்கசரத் சவுத் ஸ்ட்ரீட் 33 அண்ட் அல்கசரத் ஸ்ட்ரீட் இன்டர்சேஞ்சில் செப்டம்பர் 19 தொடங்கி அக்டோபர் நடுப்பகுதி வரைக்கும் சாலை பாதியாக மூடப்படும்னு அஷ்கல் அறிவிச்சிருக்காங்க. கசரத் ஸ்ட்ரீட் தெற்கோட போக்குவரத்து ஈஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ரோடுக்கு திருப்பி விடப்படும்னு குறிப்பிட்டிருக்காங்க. பொது போக்குவரத்தில் 25% சுற்றுச்சூழலுக்கு உகந்ததாக மாற்ற இலக்கை கத்தார் கடந்திருக்கிறதாகவும், 2030 பொதுமக்கள் அண்ட் பள்ளி போக்குவரத்து முற்றிலும் சுற்றுச்சூழலுக்கு உகந்ததாக இருக்கும்னு போக்குவரத்து அமைச்சர் எச்சி ஜசீம் சைஃப் அகமது அல் சுலைதி தெரிவிச்சிருக்காங்க. அல் சூடான் இண்டஸ்ட்ரியல் ஏரியா, அல் வக்ரா, எஜுகேஷன் சிட்டி, லுசைல், கராஃபா அண்ட் மிஷிரப் இந்த இடங்களில் மின்சார சார்ஜிங் கருவிகள் பொருத்தப்பட்ட 8 பேருந்து நிலையங்களை மௌசலத் கர்வா முழுமையாக இயக்கும்னு குறிப்பிட்டிருக்காங்க. வெஸ்பேல சென்ட்ரல் பஸ் ஸ்டேஷன் நவம்பர் 2022 இருந்து செயல்பட தொடங்கும்னு தெரிவிச்சிருக்காங்க. தேசிய பொது சுகாதார உத்தியானது 2025 அளவில் புற்றுநோயால் ஏற்படுற சிக்கல்களால் ஏற்படுற இறப்பு விகிதங்களை 25% குறைக்கிறத நோக்கமாக கொண்டிருக்குன்னு பொது சுகாதார அமைச்சகத்தோட தொற்று அல்லாத நோய்கள் துறையோட தலைவர் டாக்டர் கொலூத் அல் முடாவா தெரிவிச்சிருக்காங்க. செப்டம்பர் 16, 2022 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் கண்டுபிடிக்கப்பட்ட இறந்த திமிங்கலத்தில் இருந்து எடுக்கப்பட்ட மாதிரிகளோட முடிவுகளை சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகம் இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க. வயது முதிர்வு காரணமாக பெண் திமிங்கலம் பட்டினியால் இறந்ததாக முடிவுகள் காட்டுதுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. கத்தார் சர்வதேச கலை விழாவோட 4வது பதிப்பு செப்டம்பர் 25 இருந்து 30 வரைக்கும் கத்தாரா கல்ச்சரல் வில்லேஜ் ஃபவுண்டேஷனில் தொடங்குதுன்னு அறிவிச்சிருக்காங்க. கத்தார் சர்வதேச கலை விழா 2022 65 நாடுகளில் இருந்து 300 கலைஞர்கள் கலந்து கொள்ள இருக்கிறதா குறிப்பிட்டிருக்காங்க. கத்தார் கலாச்சார சுற்றுலா, ஓவியம் மற்றும் சிற்ப கண்காட்சி, நேரடி ஓவிய கருத்தரங்கு, கலை ஃபேஷன் ஷோ, நிபுணர்கள் நடத்துகிற படிப்புகள், கலைக்குழு விவாதம், கலை கண்காட்சி, கலாச்சார கூட்டம் அண்ட் இரவு உணவு சேகரிப்பு உள்ளிட்ட 9 பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் இந்த விழாவில் அடங்கும்னு தெரிவிச்சிருக்காங்க. கத்தார் ஃபில்ஹார்மோனிக் இசைக்குழு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தோஹாவில் இருக்கிற ஹாமில்டன் பள்ளியில் மொஷார்ட்டோட பியானோ கான்சர்ட்டோஸ் நிகழ்ச்சியை நடத்துகிறதா அறிவிச்சிருக்காங்க. இன்னைக்குரிய வெதர் ரிப்போர்ட்: அல்வக்ரால 32.5°C, மெசேஜில் 32.9°C, அபுசமுரால 33.7°C, துக்கானில் 32.5°C, அல்ரோவைஸில் 31.9°C, தோஹாவில் 33.6°C. இன்றைக்குரிய மணி எக்ஸ்சேஞ்ச் ரேட்: ஒரு கத்தாரி ரியால் இந்தியன் ருபிக்கு 21.899, ஸ்ரீலங்கன் ருபிக்கு 99.326, பாகிஸ்தானி ருபிக்கு 65.349, பங்களாதேசி தக்காக்கு 28.621, ஃபிலிப்பீனி பிசோக்கு 15.769. இது நேற்று ரேட்டை கம்பேர் பண்ணும்போது இந்தியன் ருபிக்கு 0.017% டிக்ரீஸ் ஆயிருக்கு, ஸ்ரீலங்கன் ருபிக்கு 0.14% டிக்ரீஸ் ஆயிருக்கு, பாகிஸ்தானி ருபிக்கு 0.41% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, பங்களாதேசி தக்காக்கு 2.4% டிக்ரீஸ் ஆயிருக்கு, ஃபிலிப்பீனி பிசோக்கு 0.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்றைக்குரிய கத்தார் கோல்டு நெட் ரேட்டு: 22 கேரட் 1 கிராம் 196 ரியாலுக்கு விற்பனை பண்ணுறாங்க, 24 கேரட் 1 கிராம் 207 ரியாலுக்கு விற்பனை பண்ணுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கத்தார் இன்ஃபோஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.